நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த சன்ஆப் வைஃபை சுவிட்சோட ஒயரிங் கனெக்ஷன், அப்புறமா ஈவிலிங்க் அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணோம், அக்கௌண்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம், அந்த அக்கௌண்ட்டில் இந்த வைஃபை டிவைஸை எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி இந்த டிவைஸை பற்றி டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில், பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த டிவைஸில் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். அதோட பவர் கார்டு இங்கே நான் பிளக்கில் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இன்புட்டு ஒரு பவர் கார்டில் லைன் நியூட்ரல் கொடுத்தாச்சு, அவுட்புட்டு ஒரு டெஸ்ட் லேம்ப்பு லைன் நியூட்ரல் கொடுத்துருக்குறேன். இதோட சேஃப்டி கவர் வேணால் நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதேமாரி வச்சு ரெண்டு பக்கமும் இதில் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்க்ரூ போட்டு நம்ம வேணால் வச்சுக்கலாம். இப்போ டெஸ்ட்டுக்காக நான் வந்து இதை கனெக்ட் பண்ணல, சும்மா அப்படியே வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதோட பவர் சப்ளை நான் ஆன் பண்ணிட்டேன்னா உங்கள் ஒரு எல்இடி பிளிங்க் ஆகுதுங்களா? இந்த மாதிரி பிளிங்க் ஆனிச்சுன்னா உங்களுக்கு இது வந்து எது கூடிய நெட்டில் மோடம் எது கூடயுமே ரவுட்ரு எதுலேயுமே கனெக்ட் ஆகலாம், ஒன்லி பவர் சப்ளை இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எல்இடி பிளிங்க் ஆகும். இதை பட்டுனா ஒரு ப்ரெஸ் மேனுவல், அதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா லைட் எரியும். திரும்ப அதே பட்டுனா ப்ரெஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆகிடும். இது மேனுவல் ஆன் ஆஃப். இது நம்ம வந்து எந்த இன்டர்நெட் எதுவுமே கனெக்ட் பண்ணல, இது இப்போது ஆட்டோமேட்டிக்கில் ஒர்க் ஆகுது, ஒன்லி மேனுவலாக ஒர்க் ஆகும். ஆர்எஃப் ரிமோட் இருந்ததுன்னா நீங்கள் இதை அப்படியே ஆன் பண்ணிக்கலாம் பவர் கொடுத்து. இப்போ அடுத்து இதை எப்படி நம்ம இன்டர்நெட் கொடுத்து இதை ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம எப்படி அந்த ஈவிலிங்க் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணோம், அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறோங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கங்க, ஈவிலிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளிகேஷன் வரும், நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு இப்படி காட்டுது. இது இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன கேட்குன்னா, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க, ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் ஈவிலிங்கில் அவங்க சர்வரில். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நான் இதில் எந்த டிவைஸ் எதுவுமே ஆட் பண்ணல, அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் டிவைஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டும், எதுவும் இல்லை. இப்போ நம்ம இதில் எப்படி டிவைஸ் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம தனி வீடியோவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த டிவைஸை எப்படி நம்ம அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த டிவைஸ் வந்து ஒய்ஃபைல மட்டும்தான் ஒர்க் ஆகும், அதனால் இந்த ஒய்ஃபை ரவுட்ரு கிடையாது. நான் ஒரு மொபைலோட ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி நான் இப்போ இதை யூஸ் பண்ண போகிறேன். நான் போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டேன். இது வந்து ஓப்பன் நெட்ஒர்க்கில் ஒர்க் ஆகுது, நீங்கள் எனி ஒரு பாஸ்வேர்டு இதில் நீங்கள் செட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு நான் இதோட பாஸ்வேர்டு காட்டுறேன். சரி, பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்எஸ்ஐடி வந்து ரெட்மி பாஸ்வேர்டு 1 2 3 4 5 6 7 8 டிஃபால்ட் செட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த 2.4 GHz அந்த ஃப்ரீக்குவன்சி ரேஞ்சில் இருக்கிற ஒய்ஃபைல மட்டும்தான் இந்த டிவைஸ் ஒர்க் ஆகும். நீங்கள் இதை 5 GHz வச்சிங்கன்னா, சாரி இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 2.4 மட்டும்தான் இருக்குது, 5 GHz இப்போ லேட்டஸ்ட் மொபைல் எல்லாத்துலேயும் வரும். நீங்கள் ஒய்ஃபை ரவுட்ரு வாங்கினாலும் சரி, 2.4 GHz உள்ள ரேஞ்ச் உள்ள ஒய்ஃபை ரவுட்ரு வாங்கினா தான் நீங்கள் இந்த டிவைஸ் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இல்லைனா நெட்டு வந்து இதோட கனெக்ட் ஆகாது. நம்ம இதை எப்படி லிங்க் பண்ணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு பார்த்துக்குங்க. இப்போ அதே இதில் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கோ நம்ம அது போட்டால் தான் இந்த டிவைஸ் இதெல்லாம் லிங்க் ஆகும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி பண்ணோன்னா, நம்ம இந்த டிவைஸை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணியே படிச்சிங்கன்னா அந்த எல்இடி வந்து சடனாக உங்களுக்கு அந்த மாதிரி பிளிங்கிங் ஆகும். இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிளிங்கிங் ஆகும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பேர் மோடுக்கு வந்துடும். அந்த பேர் மோடுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த டிவைஸ் வந்து நம்ம அக்கௌண்ட் வழியாக பேர் பண்ணோம். அதை இப்படி எப்படி பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸ் எப்படி பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம அந்த பட்டனை அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் க்ரோ இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே டவுனில், அது கொடுத்துட்டு குயிக் பேரிங்னு இருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது நான் மொபைல் டேட்டா பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியிருக்கேன், ஒய்ஃபைல கனெக்ட் ஆகலை, இது ரெண்டும் ஒரே நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகணும், அப்போ தான் அது கனெக்ட் ஆகும். அதனால் நான் வந்து மொபைல் நெட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒய்ஃபை அந்த ஹாட்ஸ்பாட் டிவைஸை ஃபஸ்ட் இதோட கனெக்ட் பண்ணிடுறேன் மொபைலில். ரெட்மி கனெக்ட் ஆகிடுச்சுன்னு இருக்கேன். ஓகே ரெட்மி, அதோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 பாஸ்வேர்டு போட்டாச்சு. இப்போ அதை நான் அதை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஃபவுண்ட் த டிவைஸ் தெரியுதுங்களாங்க, இந்த இடம் பாருங்கள், ஃபவுண்ட் த டிவைஸ், டிவைஸ் ஃபவுண்ட் ஆயிருக்கு. ரிஜிஸ்டரிங், இங்கே ஒரு ஐடி, ஒரு சீரியல் நம்பர் மாதிரி காட்டுதுங்களா, அதுதான் அந்த டிவைஸோட ஐடி. மை டிவைஸ் 78D5Aங்கிறது இதோட டிஃபால்ட் நேமு, அதை நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ரூமுக்கு என்ன தேவைப்படுதோ அதை ரீநேம் பண்ணுறேங்க. இப்போ நான் வந்து அதை வந்து டெஸ்ட்டுன்னு நான் கொடுக்குறேன், ஆர் டெஸ்ட் லேம்ப், டெஸ்ட் லேம்னு நான் செட் பண்ணிடுறேன், கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ டாப்பில் வந்துருச்சு, இது டாப்பில் வந்துருச்சுங்களா டெஸ்ட் லேம்ப்பு. இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆகும். எல்லாமே நீங்கள் எங்கே எனிவேல் வேர்ல்டு வைடு எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது அது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டிவைஸ் பேர் பண்ணிட்டேன், உங்களுக்கு நெட்டு கனெக்ட் ஆகிட்டு சர்வரோட டிவைஸ் லிங்க் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த கண்டினியூவாக அந்த எல்இடி பிளிங்க் ஆகும். இப்போ வந்து இது இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கு இந்த டிவைஸு, நம்ம எங்கேருந்து வேணாலும் இதை நம்ம ஆன் ஆஃப் பண்ணலாம். இப்போ இதை வந்து பார்த்து நம்ம என் மொபைலில் இதில் நான் லிங்க் பண்ணியிருக்கேன், இதை நான் இங்கேருந்து ஆன் கமாண்ட் கொடுக்குறேன், ஆன் ஆகிடுச்சு, ஆஃப் கமாண்ட் கொடுக்குறேன், ஆஃப் ஆகிடுச்சு. நீங்கள் எனிவேர் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் அதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ் மட்டும் உங்களுக்கு நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கணும், அது ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் ஆகிருக்கணும். இல்லை நம்ம வெளியே இருக்கோம், யாராவது இது மேனுவலாக ஆன் பண்ணிட்டாங்க, இல்லை அது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்காங்கிற கண்டிஷன் பார்க்கணுன்னா, இப்போ பாருங்கள் இதை நான் மேனுவலாக ஆன் பண்ணுறேன், ரிமோட்டில் என்ன வருது பாருங்கள், மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆன், டிவைஸ் வந்து யாரோ மேனுவலாக ஆன் பண்ணியிருக்காங்க, அது நான் ஆஃப் பண்ணுறேன். டிவைஸில் பாருங்கள் ஆஃப், திரும்ப பார்க்குறேங்க, ஆன், திரும்ப ஆஃப் பண்ணிட்டேன்னா ஆஃப். என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ரிமோட்லேருந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் இருக்குது, டைமர் இருக்குது, லூப் டைமர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே வந்து நம்ம டிவால் ஸ்டார்ட் மாதிரி புஷ் பட்டன் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு ஒரு மெனுவை பற்றியும் நம்ம சொல்லணும்னா டைம் ரொம்ப அதிகமாகும், அதனால் அதை பற்றி நம்ம தனி வீடியோவாக போடலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.